Hello, vanakkam. Welcome back to my channel. Innik nama channel la paaka pora video homemade acrylic paint. Innik indha video la nama oru interesting ana video paaka porom. வீட்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, பெயிண்ட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பொருள் தேவை. இந்த ரெண்டு முக்கியமான பொருளுக்குமே நம்ம வீட்டில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பொருள் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் க்ளூ. ஒயிட் க்ளூ வந்து எந்த டைப் ஆஃப் க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து கேம்லினோட ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா வந்து பவுடர். பவுடர் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பேபி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் வந்து பண்ணுறதுக்கு எங்கிட்ட நான் வந்து இன்றைக்கி மூணு டைப் ஆஃப் ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீ எந்த கலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி பெயிண்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பேஸ் வச்சு நம்ம நிறைய கலர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து ப்ளூ வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பவுடர் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். க்ளூவோட பவுடர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டு பவுலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3-4 ட்ராப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணி இதை வந்து இன்னும் நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 கலர் வந்து பண்ண போகிறோம். இந்த 6 கலர் வந்து பேசிக்கான கலர்ஸ். ஸோ இந்த 6 கலர் வச்சு நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ட்ராயிங் வேணால் பண்ண முடியும். ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 6 சின்ன பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து பெயிண்ட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேஸை வந்து நம்ம இந்த 6 கிண்ணத்துலேயே வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிண்ணோன்றது தான் நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ஒரு பிளேட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆறு கலரே வந்து பேசிக் கலர்ஸ். ஸோ இந்த பேசிக் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கலர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர். ரெட் கலருக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து குங்குமம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குங்குமம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டார்க்கான ரெட் கலர் குங்குமமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் நல்லா டார்க்காக ரெட்டாக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் வந்து ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர். எல்லோ கலருக்கு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒரு கலர் வந்து உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அண்ட் மூணாவது கலர் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர். க்ரீன் கலருக்கு நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் 4வது கலர் பார்த்தீங்கன்னா வந்து வயலட் கலர். வயலட் கலருக்கு எங்கிட்ட வந்து ஃபுட் கலர் வந்து லிக்விடில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து 1 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வயலட் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் 5th கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலருக்கு வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 2 பிஞ்ச் அளவு நான் வந்து அந்த பவுடர் அந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆரஞ்சு கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ கடைசி கலர் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ரெட் கலர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் நம்ம ஒயிட் பேஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம ரெட் கலர்லேருந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம பெயிண்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
So we will add 1 tablespoon of white paint and mix it. Now if you mix it, you will get a light red color. So we will add 6 base colors. So now we have a printout. So we will print out the color in the printout. So பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெயிண்ட் வந்து எவ்வளவு ஈவனா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தா உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் வந்து நல்ல ஈவனா கிடைக்கும் சோ இந்த மாதிரி நீங்க ஒன்ஸ் ஃபுல்லா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர் வந்து நீங்க நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து நீங்க அந்த பிக்சர் வந்து நல்லா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் So already you have to paint the paint in the third stage. You can ready the base and mix and the paint and mix it. So if you like this video, try this paint and see how it comes. Thanks for watching.